ओम शांति। मुरलियिलिरुंदु சிந்தனைக்கு சில துளிகள். எங்களுடைய பிரதானமான நோக்கம் ஐம்புலங்களை வெல்லுவது, அதுதான் ஆன்மீக முயற்சி என்று சொல்லப்படுகிறது. வழிபாட்டுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் அதுதான் வித்தியாசம். அதாவது ஞானப்பாதைக்கும் பக்தி மார்க்கத்துக்குமான வித்தியாசம். உலக மக்கள் ஐம்புலன்களினூடான சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க, நாங்கள் வந்து ஐம்புலன்களை வெல்லுவதன் மூலம் கிடைக்கின்ற பெறுபவர்களுக்காக முயற்சிக்கிறோம். ஐம்புலன்களை வெல்லுவதை, அதாவது உலகம் அதை மன ஒருமைப்பாடு என்று வரையறுத்தாலும், பாபாத மிக எளிமையாக ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று மிக இலகுவாக அதை தெளிவுபடுத்துகிறார். அதாவது நான் ஒருவரை மட்டும் எப்போதும் நினைவு செய்கின்ற போது என்னுடைய புலன் அங்கங்கள் தானாக கட்டுப்பாட்டினுள் இருக்கும். அதனால தான் பாபா நாளாந்த முறையிலேயே மிக எளிமையாக என்னை மட்டும் நினைவுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் பாபாவை மட்டும் நாங்கள் நினைக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் கட்டாயம் ஐம்புலன்களை வெல்லுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பாபா முரளியில வந்து பயனற்ற விடயங்களை ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அதாவது ஐம்புலன்களில் ஒன்றாகிய காதை வெல்வதை பற்றி சொல்கிறார். மற்றது தீய விடயத்தை பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார். அதிலிருந்து என்னுடைய கண்களை வெல்வதை பற்றி பாபா சொல்லுகிறார். நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஐம்புலன்களும் ஐந்து விகாரங்களுடன் தொடர்பு பெற்றவை. உண்மையில் வந்து நான் ஐம்புலன்களை வென்றுவிட்டேன் என்ற அடையாளம் பஞ்ச விகாரங்களை வென்றுவிட்டேன் என்பதுதான். இந்த பஞ்ச விகாரங்களின் எந்த தொந்தரவும் இல்லாமல் 100% அன்பு அமைதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேனாக இருந்தால், அது வந்து ஐம்புலன்களை வென்றதாகத்தான் கருத்தில் கொள்ளப்படும். அதுதான் ஐம்புலன்களை வெல்லுவதன் நடைமுறை அத்தாட்சி. இதில் வந்து காதை எடுத்துக்கொண்டோமாயிருந்தால், காது வந்து அகங்காரத்துடன் தொடர்புபட்டவை. இப்போ நான் பொதுவாக நாங்கள் நல்ல விடயத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு வரையறை வருகின்ற போதுதான், நாங்கள் எங்களுக்கு பிடிக்காத சில விடயங்களை நாங்கள் கேட்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த அகங்காரம் அதை தடுக்கின்றது. அதாவது அகங்காரத்தின் மூலம் அதை நான் துன்பமாக உணர்கிறேன். மேல் வெல்லுவது என்று சொன்னால், நான் காதால் கேட்கின்ற விடயங்களை கேட்டு அதில் உள்ள அகங்காரத்தை நான் விலக்கிக் கொண்டு அதில் ஏதோ நன்மை இருக்கும், என்னுடைய பழைய பாவங்களின் வினையாக நிகழுது என்று சொல்லி அந்த சம்பவத்தையும் சூழலையும் பணிவாக ஏற்றுக்கொண்ட மனோபாவத்துடன் நான் அதை செவிசாய்த்தேனாக இருந்தால், பயனற்ற விடயங்கள் என்னை தாக்காது. உண்மையில் வந்து பயனற்ற விடயங்களை தவித்து கொள்ளுங்கள் என்றது பாபா சொல்ற. பயனற்ற விடயங்கள்ல இருந்து ஒதுங்கிக் கொள்வதில்லை, ஒதுங்கிக் கொள்வதும் கூட என்னை மாற்ற விரும்பாத தன்மைதான். ஆகவே நாங்கள் வந்து ஒதுங்கக்கூடாது, எனக்குள்ள அகங்காரத்தை அகற்றி, அதாவது துன்பப்படுகின்ற தன்மையை அகற்றி, அதை சாதகமாக இருக்கின்ற கலையை, அது பாதிக்காத தன்மையை கொண்டு வந்தேனாக இருந்தால், நான் காதை வெல்வதாக அது அடையாளப்படும். ஆகவே காதை வென்று நான் ஐம்புலங்களில் ஒன்றாகிய காதை வென்று நான் சந்தோஷமாக யார்கிட்ட நல்ல வசனங்கள் கூறினானே சரி, நல்லமில்லாத வசனங்கள் கூறினானே சரி, அவதூறாக பேசினானே சரி, அல்லது புகழ்ந்து பேசினானே சரி,
அதனால் பாதிக்கப்படாத ஒரு தன்மையை கொண்டு வந்தோமாக இருந்தால் அது காதை வென்றதாக அகலும். ஆகவே இந்த உலகத்தில் ரொம்ப நாங்கள் வெளியிலிருந்து எதிர்பார்த்தோமா இருந்தால் ஒரு இயல்பான வாழ்க்கை, அதாவது அமைதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. என்றால் கலியுகத்தில் எல்லோருக்குமே எல்லாமே வாய்ப்பாக அமையாது, சில விடயங்கள் மாத்திரம்தான் வாய்ப்பாக அமையும். இதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியுகத்தில் பெற வேண்டியதை கலியுகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆகவே மற்றவர்கள கருத்தில் இருந்து நான் நல்லதை கற்றுக்கொண்டு என்னுடைய வசனங்கள், என்னுடைய கருத்துக்கள் மற்றவர்களை பாதிக்காத அளவிற்கு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நான் ஐம்புலன்களில் ஒன்றாகிய என்னுடைய காதையும் முற்றாக வென்று ஒரு சமநிலையான வாழ்க்கையை நாங்கள் நாளாந்த முன்னெடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.